இந்த டோப்பமட எப்பவுமே சிரிக்காம கோத்திலே சுத்திட்டு இருக்க பத்தீங்களா அதே மாதிரி மண்டக சாயமா இருக்கன்னு ஆசைப்படியாக்கா ஆமா குழந்தை ரொம்ப மோசமான தண்டனையா தான் இருக்கு அவளுக்கு சரி ரோசா பக்கம் இப்ப மண்டக சாயம் மகளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவா இந்த டோப்பமடையை கூப்பிட்டு கொஞ்சம் நீங்க பேசுங்கக்கா என்ன பேச கொண்டு வந்து உடச்சி சொன்னாலே இவன் சிரிக்கலாம் நம்ம கூட்டிட்டு போய் விடுவா பேசலாம் இல்லக்கா அவளை கூப்பிடுங்க வெளியே கல்யாணம் முடிஞ்சு என்ன அந்த வீட்டுக்குள்ள போவலல்ல அதனால பொண்ணை மாப்பிள்ளையோ மொத்தமா தாக்க அனுப்பி வைக்கணும் ஆரத்தி எடுத்து அத அவளை கூப்பிட்டு அவ மகனே ரெடியாவ சொல்லி சொல்லணும் அவ தான் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடணும்க்கா கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க ரோசாப்பாக்கா சரி குழந்தை ஏக்கா கொஞ்சம் கோவம் ஸ்ட்ரிக்டா சொல்லுங்கக்கா அப்பதாக்கா அவ கேப்பா இல்லன்னா கேட்க மாட்டேன் பாத்துக்கிடுங்க சரி குழந்தை சொல்றேன் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல கோபம் வந்திருக்கு ஒரு வேகம் வந்திருக்கு ஹொய் ஹொய் ரோசா பக்காவுக்கு எனக்கு எவ்ளோ கோவ நான் பாக்கப் போறேன் உள்ள போய் பாப்ப என்ன பேசி ஆவனி சரோஜா சரஜன் வாங்கக்கா சரஜா உன் மனசில் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கே ஏங்க எதுக்கு கேக்கறியே உன் மகே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணானே அது வீட்டு கூட்டி வரணுங்க என்ன பிள்ளை என்ன பேசி

ஒன்னு முன்னிருவா யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரோசா பக்கம் கைய கொடுங்க ஹே ஹே ரோசா ஹே ஹே ரோசா ரோசா ஹே ஹே ரோசா 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 தொடங்க

இப்போ அந்த மண்டக சைன் சந்தோஷமா போச்சா இப்போ தெரிய என்ன பத்தி நான் சிரிக்கல யாரும் சிரிக்க கூடாது குழந்தை சரஜ பைந்திருப்பல ஆமா ரோசா பக்க அந்த டோபமண்ட நல்லவே பைந்திட்டா நான் கூட உங்களை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் சூப்பரா மிரட்டல பேசிட்டு போங்க குழந்தை அப்படியே அவ ஆமாக்கா டோபமண்ட மூஞ்சே பத்தல தெரியலையா நீங்க பயங்கரமா மிரட்டி விட்டு போங்க உங்களுக்குள்ள பயங்கரமான தரமை எல்லாம் ஒளிச்சிட்டு இருக்குது இதெல்லாம் அப்பப்ப வெளிய கொண்டு வாங்க அப்பதான் முன்னேற முடியும் சரி குழந்தை குழந்தை வா இந்த கொண்ட கசாயத்தை போய் நம்ம ரெடி பண்ணி கூட்டிட்டு வரணும் ம் சரிக்கா மகளே கொண்ட கசாயம் நீ உன் கணவன் வீட்டுக்கு செல்லும் நேரத்தில் என் முகத்தில் சிரிப்பு பார்க்க முடியாமல் நீ வருத்தப்படாதேமா அம்மா எனக்கு வருத்தமே இல்ல நீ இப்படியே சிரிக்காமலே இருடா எல்லாருக்கும் நல்லது அம்மா

டோப்பாமண்டை வெளியே வந்து தொலை ஏ டோப்பாமண்டை வெளியே ஆரத்தி எட்டுக்கிட்டு வா உன் மருமகளும் உன் மகனும் வெளியே காத்துக்கிட்டு இருக்காவ வா ஓடி வா வந்தாச்சு வந்தாச்சு ரொம்ப சத்தம் போடாம நில்லு டோப்பாமண்டை கூப்பிடுற வரைக்கும் உள்ள ஒழிச்சுக்கிட்டே இருந்தியோ ஓரத்தி கரைச்சி எடுத்து வச்சு நீ அதான் கரைச்சி எடுத்து வந்திருக்கு சே சே நல்ல கலரா இருக்கேன்னு குடிச்சு விடாத ஆரத்தி எடு சே வாய் முடு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் மவளை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு சரோஜா வேற ஒண்ணு இல்ல அவ மகள பெரிய புறால தான் வருத்தப்பட்டு ஓஹோ இப்படிதான் வருத்தப்பட்டு நடிக்கணுமா ரொம்ப பெரிய நடிப்பா தான் இருக்கு டோப்பமெண்ட பாசந்தா டோப்பமெண்ட இதெல்லாம் உனக்கு ஒரு பொம்பளப் பிள்ளை இருந்தே அத கட்டி கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆமா நான் பொம்பளப் பிள்ளை பரக்கையில எங்க அம்மையினி கட்டி கொடுத்தான் பேல என்னமோ 4000 கிலோமீட்டர் காங்க அனுப்ப போற மாதிரி புழிஞ்சிட்டு கிடக்கல்வ அங்க இருந்து தடிக்கி விழுந்தா அங்க வந்திரலாம் இங்க இருந்து ஒரே டேட் வச்சு அங்க போறலாம் இதுக்கே ரொம்ப நடிப்பா தான் இருக்கு பாசத்து கொஞ்சம் கம்மியா புடிங்க தண்ணி வந்துரு போகுது ஏமா இவன் சிரிப்ப நிறுத்திட்டானா மூஞ்சே காட்டவே மாட்டேங்க சம்மந்தி என் மகளுக்காக நான் சிரிப்ப நிறுத்தி விட்டேன் சம்மந்தி நன்றாக வேண்டுமானால் பார்த்து கொள்ளுங்கள் யாருக்கு இப்படி அழுத்திக்கிட்டு இருக்கானா டோப்பமண்ட் அவளுக்கு இந்த மாதிரி சோகமா இருந்தா தான் சிரிப்பு வர மாட்டேங்குதான் இல்லனா சிரிப்பு வந்துருதா அதனால தான் அப்படி இருக்கா ஓஹோ அப்ப இதுவும் ஒரு எதுவும் உண்மையா இல்ல எல்லா கள்ள நடிப்பா இருக்கு சரி டோப்பமண்ட் அவ சிரிப்ப நிறுத்திட்டால இங்க பார் இவ எப்பயா சிரிக்க பாத்தே இவ மொவ ஏன் வீட்ல இருக்க மாட்டா சொல்லி விட்டேன் சே சிரிக்க மாட்டா நீ முதல்ல ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்ளே உள்ள கூட்டிட்டு போ இவ இப்படி நின்னாச்சுடா எப்படி நான் ஆரத்தி எடுப்பேன் சே நான் தள்ளி செந்து வீடிகிறே டோபமண்ட நல்ல சிரிச்சிட்டு ஒரு பாட்டு பாடிட்டே ஆரத்திடா ஏ இவளுக்கு இது போதா டோபமண்ட உன் மகனுக்கு தான எடுக்க நல்ல சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் இடா பாக்கக்கு நல்லா இருக்கும்ல என்னையால பாட்டு படிக்க முடியாது பாட்டு வரவும் வராது

குடிசை வாசல் திறந்து இருக்குது போ போ ஷோ மேனமுன்னே பாடி இப்போ அவ்வளோ கிளத்தவே முடியாது ஐயையோ மண்டகசையும் சிரிச்சிட்டோல என்ன பண்ணது டோப்பம் பண்ண திரும்பி பார்த்தா அவ்வளோதான் இப்படியே ஓடிரியா வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லுவோல்ல போச்சு போச்சு இப்ப என்ன பண்ணேன் தங்க நகை வைர நகை போட முடியாது வாய் மட்டும் திறந்து வாழ்க்கை இருக்காது வாயை கொஞ்சம் மூடி வைத்து மகள் வாழ்க்கையை பார்க்கவும் வாயை கொஞ்சம் மூடி வைத்து மகள் வாழ்க்கையை பார்க்கவும் என்ன பாட்டு பற்றி இருக்க பேரியப்பா யார் வாய் முடிச்சலியா ஓஹோ இவ வாய் தந்துட்டாலோ வாயை மட்டும் மூடி விட்டால் வாழ்க்கையை காப்பாத்தி விட்டால் ஏ டோப்ப மண்டக எதுக்கு மண்டக சைத்துக்கு அரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் எடுக்க சொல்லி இருந்து ஆரத்தி எடுத்தாச்சு பாட்டு சரியில்லை

இனியாவது உன் மக வாழ்க்கைக்காக சிரிக்காமருமா